வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து தால்ச்சா அதை எப்படி வீட்டிலே செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாய் வீட்டு கல்யாணம் ஹோட்டலில் இந்த மாதிரிலாம் தருவாங்க இல்லையா, அதுதான் வீட்டிலே எப்படி ரொம்ப இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது தேவையான பொருள் வந்து அன்னாச்சி பூ ஒன்று, ஜாதி முந்திரி ஒன்று, பட்டை ஒன்று, ஒரு ஏலக்காய், ஒரு மரகதம் மொட்டு, ஒரு லவங்கம், கொஞ்சோண்டு சோம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி, கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில, அப்புறம் ரெண்டு தக்காளி, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. வாங்க, ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு முருங்கைக்காய், 4 கத்திரிக்காய், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுருக்கேன். இது கூட மாங்காய் கூட போடலாம், இருந்தால் போட்டுக்கோங்க. நமக்கு ஒரு பருப்பு வேக வச்ச அதே குக்கரில் கறி 100 கிராம் கொழுப்பாக இருக்கிற கறியாக ஒரு எலும்பு கொஞ்சம் கறி அந்த மாதிரி இருக்கிறதா வாங்கி 1/4 கேஜி இதை வேக வச்சுக்கணும். 1 ஸ்பூன் தண்ணி மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சாத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தால்ச்சா பண்ணிடலாம் வாங்க. ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா பிரிஞ்சி இலை, இந்த இதெல்லாம் இந்த பொருளெல்லாம் வாசன பொருளெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு அதையும் கொஞ்சம் பொரியற மாதிரி வதங்கிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணுது, இதையும் போட்டு நல்லா செவக்க வதக்கிக்கணும். கண்ணாடி பதத்துக்கு வதந்ததுக்கப்புறமா இந்த தக்காளி எல்லாம் போட்டு கொஞ்சம் அது இல்லாத டைப்பில் வதக்கிக்கணும் கிரேவி மாதிரி. இது கூட 2 பச்சை மிளகாய் அதையும் போட்டு, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ அதை காயும் போட்டுடணும். அது வதங்கினதுக்கப்புறமா இந்த காயை போட்டு அரிஞ்சி வச்ச காய் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த காயெல்லாம் போட்டு நல்லா கலக்கிடணும். இதுவும் கொஞ்சம் வதங்கணும். எவ்வளோ நம்ம எந்த சமையல் பண்ணாலும் கொஞ்சம் வதங்கணும். அப்போ தான் வந்து சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கணும். அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஏற்கனவே கொஞ்சம் கறியில் போட்டிருக்கோம், தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனுக்கு போகிறேன் நான், அப்புறம் தனியாத்தூள் 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஃபுல்லாக, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அதையும் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த ரா ஸ்மெல்லாம் போகணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கல கறி கொழுப்போடு அது அந்த தண்ணியோடு அப்படியே இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இப்போ நம்ம வேக வச்சோம்ல அந்த பருப்பையும் இதில் ஊற்றிடணும். அந்த பருப்பையும் இதில் ஊற்றி அப்படியே கலக்கணும். கொதி வர வர நம்ம ஒரு பொருளாக சேர்த்து கலக்கிட்டோன்னா நம்மளோட தால்ச்சா ரெடி ஆகிடும். இப்போது மேல்முடி ஒரு மேல்முடி தேங்காய் எடுத்து நோண்டி அரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து இப்போ இதில் ஊற்றிக்கணும். ஆட் பண்ணி அரைக்கும் போது இதுலேயும் 4-5 சோம்பு கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டோன்னா ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். இது கூடவே தண்ணி கொஞ்சமாக ஒரு கொட்டை புளி அளவுக்கு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி விட்றேன். அதில் புளிப்பு ரொம்ப தேவையில்லை. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம கொதி வந்த உடனே குக்கரை மூடி 2 விசில் விட்டால் போதும். காய்கள்லாம் வெந்த காய் வேகிறதுக்கு மட்டும்தான். வெந்ததுக்கப்புறமா நம்ம தால்ச்சா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். அது பிரியாணிக்கு ரொம்ப, இட்லி தோசை சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். குறிப்பாக இது பிரியாணிக்காக தான் மெயினாக செய்வாங்க. இந்த மாதிரி பாருங்கள் பிரியாணிக்கு அருமையாக இருக்கும். பிரியாணி கூட சேர்த்து சாப்பிடுங்க. இது சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.